வெல்கம் டு மை சேனல் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம ஒரு டெலிஷியஸான சாக்லேட் மூஸ் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் கீழ் லேயர் வந்து சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் பேஸ், செகண்ட் லேயர் சாக்லேட் மூஸ், அண்டு டாப் லேயர் வந்து சாக்லேட் கனாஷோட கிளேஸ். கேக்குக்கு வெளியே ஹேசல் நட்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சாக்லேட் லவர்ஸ் எல்லாத்துக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இதில் எந்த ஃபால்ட்டும் வராது. இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 150 ml விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். நான் வந்து அல்மராயோட விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இப்போ இதை மீடியம் ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப லேட்டாக ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னா இது ஒரு 5-6 minutes ஆகும். சாஃப்ட் பீக் வர வரைக்கும் நீங்கள் அதை பீட் பண்ணணும். இதில் சுகர் எதுவும் ஆட் பண்ணாமல் வெறும் விப்பிங் க்ரீமை மட்டும் பீட் பண்ணுங்கள். ஒரு 5-6 minutes கழித்து உங்களுக்கே தெரியும். இதை எடுத்து பார்த்தோன்னா ஒரு மைல்டான ஒரு சின்ன பீக் தெரியும். அப்போ இதை ஆஃப் பண்ணிடணும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 200 ml விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதை மீடியம் லோவில் வச்சு வார்ம் பண்ணிக்கணும். வார்ம் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் 250 grams ஆஃப் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அதில் இந்த வார்ம் மில்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த சாக்லேட்லாம் ஃபுல்லாக மெல்ட் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு மெல்ட் ஆகலை, கொஞ்சம் சங்க்ஸ் ஆஃப் சாக்லேட் இருந்துச்சுன்னா அவனில் ஒரு 30 seconds வச்சு அதை நல்லா ஃபுல்லாக மெல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அவனில் வைக்கும் போதும் டெம்ப்ரேச்சர் மீடியமாக வைங்க. ரொம்ப ஹை டெம்ப்ரேச்சர் வச்சு சாக்லேட்டை முருகின மாதிரி ஆகிடக்கூடாது. இப்போ சாக்லேட் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பவுலில் தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பவுலில் 3 egg yolks மட்டும் எடுத்துக்கணும். இந்த ரெசிபியில் நம்ம எக் ஒயிட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 50 ml வாட்டர் ஆட் பண்ணி அதில் ஒரு 3 tablespoons சுகர் ஆட் பண்ணி அது ரெண்டையும் சேர்த்து மெல்ட் பண்ணுறேன். கொஞ்ச நேரம் கழித்து இது ஒரு பாகு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதை எப்படி நம்ம செக் பண்ணணும்னா, கொஞ்சமாக எடுத்து ஒரு கோல்டான வாட்டரில் ட்ராப் பண்ணிங்கன்னா நம்மளால் அந்த சுகரை வந்து கலெக்ட் பண்ண முடியணும் வாட்டர்லேருந்து. இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 3 egg yolks ஹேண்ட் மிக்சரில் பீட் பண்ணணும். பேரலெல்லாம் நம்ம இப்போ மெல்ட் பண்ண சுகர் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். மிக்சர் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணணும். இப்போ எல்லா சிரப்பையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா அதை பீட் பண்ணுங்கள். இப்போ ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரும். இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை நல்லா மெல்ட்டாக இருக்கான்னு திருப்பி செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை திருப்பி அது கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் திருப்பி ரீஹீட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச விப்பிங் க்ரீமை அதில் ஆட் பண்ணிக்கணும். சாஃப்ட் பீக் வந்து விப்பிங் க்ரீம் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண இந்த எக் மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ சாக்லேட் மூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேக் ஊற்றுற ஒரு பேன் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக என்கிட்ட மூஸ் மோல்டு இல்லை, அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். இப்போ நான் இதில் சைட்லேயும் கிளிங்கிங் ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அசிட்டேட் ஷீட் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக வரும். இதில் நம்மளோட சாக்லேட் மூஸை ஊற்றிட்டு நான் இன்னும் கொஞ்சம் ஒரு ஆடட் ஒரு டேஸ்ட்டுக்காக சாக்லேட்ஸை இன்னும் கொஞ்சம் ஸ்க்ராப் பண்ணி உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம சாக்லேட் கேக் சாப்பிடும் போது அதோடய பைட் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3-4 hours இதை செட் பண்ணிக்கலாம். 3-4 hoursில் கம்ப்ளீட்டாக செட் ஆகாது. ஓரளவுக்கு மாடரேட்டாக செட் ஆகிருக்கும் போது நம்ம சாக்லேட் பேஸை அந்த மூஸ்க்கு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை 12-24 hours அதை
செட் ஆகிறதுக்கு ரெஃப்ரிஜிரேட்டரில் விட்டுறணும். இந்த சாக்லேட் கேக்கோட ரெசிபி நான் மேலே உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். நல்லா ஸ்பாஞ்ச் பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. இதோட சேர்த்து ட்ரை பண்ணுங்கள். சாக்லேட் கேக் பேஸை கரெக்டாக அதில் வைங்க. எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக படுற மாதிரி, கரெக்டாக ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி செட் பண்ணிவிட்டு மேலேயும் கிளிங்கிங் ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இல்லாட்டி ட்ரை ஆயிடும் கேக்கு. இப்போ 24 hours கழித்து இப்போ இதை ரிமூவ் பண்ணுறேன். ரொம்ப அழகாக செட் ஆயிருந்துச்சு. இப்போ நம்ம இதுக்கு மேலே சாக்லேட் கிளேஸ் ஊற்றுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு அதுக்கு மேலே கேக்கை பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கிளிங்கிங் ஷீட்லாம் பிரிக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் 50 ml விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா ஒரு பாயில் ஆகிற ஸ்டேஜுக்கு கொஞ்சம் முன்னாடி சாக்லேட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 50 ml விப்பிங் க்ரீமுக்கு 100 grams ஆஃப் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் திக்கான ஒரு லேயர் வரணுன்றதுக்காக நான் 100 grams ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் தின்னாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா சாக்லேட்டோட அளவை குறைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை சாக்லேட் கேக்குக்கு மேலே ஊற்ற போகிறோன்றதுனால இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எந்த ஒரு பிட்ஸும் இல்லாத மாதிரி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நம்ம போர் பண்ணும்போது கொஞ்சம் கிளேஸ் வந்து ஈக்குவலாக இல்லாமல் கொஞ்சம் கிரெயினியாக தெரிஞ்சிச்சுன்னா அந்த லுக்கு கிடைக்காது நமக்கு. இப்போ நம்ம நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கேக் மேலே சாக்லேட் கனாஷை ஊற்ற போகிறோம். எல்லா சைடும் ட்ரிப் ஆகிற மாதிரி ப்ராப்பராக ஊற்றுங்க. இப்போ நம்ம இதை ஒரு கேக் போர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நான் ஹேசல் நட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். நான் ஒரு 50 grams ஹேசல் நட் வாங்கியிருக்கேன். அதை இந்த மாதிரி உடைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ப்ராசஸ் செய்யும்போது கேக்கை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சாக்லேட் மூஸ் மேலே ஹாட்டான சாக்லேட் ஊற்றுனதுனால மெல்ட் ஆயிரும். இந்த ஹேசல் நட்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 5-10 minutes கழித்து அந்த கேக்கை வெளியே எடுத்து இந்த மாதிரி ஹேசல் நட்ஸ் வச்சு சுற்றி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சாக்லேட் மூஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு.